முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வெலிக்கடை சிறைக்குள் நுழைந்த ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தேழு கைதிகள் பலியாகியதுடன் பலர் காயமடைந்தனர் சிறைக்குள் ஏற்பட்ட கலவரத்தை தடுக்கவே இராணுவத்தை களத்தில் இறக்கியதாக காரணம் அப்போது தெரிவிக்கப்பட்டது இருந்த போதிலும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனை கீழ் மற்றும் பொலிஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் சிறப்பு விசாரணையாளர் ரங்கஜீவ ஆகியோரின் நடவடிக்கையின் ஊடாகவே இந்த படுகொலைகள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையிலும் இந்த படுகொலை திட்டமிடப்பட்டதொன்றாகவும் எனவும் இதில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபயாவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற போது பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் நிழற்படங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளப்பட்டன இந்த சம்பவத்திற்கு நீதி கோரி பல்வேறு அமைப்புகளினால் வெளிக்கடை சிறைக்கு முன்பாக பல தடவை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் பொலிஸ்மா அதிபரின் ஆலோசனைப்படி குற்றப்புலனாய்வு பிரிவு இது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக பொலிஸ் உடக பேச்சாளர் ரோன் குணசேகர தெரிவித்துள்ளார்